ஆக திட்டமிட்டு இங்கு ஒரு சமூகத்தை சார்ந்தவன் மற்ற சமூக பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்குண்டான செயலில் இறங்கி காதல் என்ற பெயரில் நாகரிகமற்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். இதனால் ஏற்பட்டதுதான் தருமபுரி கலவரம். ஆனால் அந்த தருமபுரி கலவரத்தை என்ன சொன்னார்கள்? தமிழகத்தில் இருந்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் கலவரத்தை தூண்டுகின்றோம், நாங்கள் சாதி வெறி பிடித்தவர்கள், நாங்கள் வன்முறையாளர்கள் என்று சொன்னால், கலைஞர் கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தாரே, அவர் சாதியை ஒழிப்பதற்கு நாங்கள் தடுத்துட்டோமா? நீ சாதியை ஒழிச்சிருக்க வேண்டியதான், 5 முறை முதலமைச்சராக இருந்தல்ல, நீ ஏன் சாதியை ஒழிக்கல? நாங்கள் தடுத்தோமா? ஜெயலலிதா முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர், நீ சாதியை ஒழிக்க வேண்டியது தானே, நீ சாதியை ஒழிக்க கூடாதுன்னு நாங்கள் தடுத்தோமா? ஆக சாதி வெறி பிடித்தவர்கள் நாங்கள் என்று சொன்னால், தெருவோரம் குடியிருக்கின்ற புறம்போக்கில் குடியிருக்கின்ற ஒரு நரிக்குறவன் கூட அவன் வீட்டு பெண்ணை அவன் கண் முன்னால் மானபங்கப்படுத்தினால் துப்பாக்கி எடுத்து சுடுறான். புறம்போக்கில் குடியிருக்கின்ற நாடோடி கூட்டம் தன் வீட்டு பெண்ணுக்கு ஒரு மானபங்கம் என்றால் துப்பாக்கி எடுத்து சுடுறான். நான் போன மாநாட்டை பேசுனதுதான் கலவரத்துக்கு காரணம். நான் என்ன பேசுன, எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசுன? இங்க வந்திருக்க என் சொந்தக்காரனுக்கு சொன்ன, ஒரு கூட்டம் அலையறான், நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பாத்துவீங்க, படிக்க போற இடத்துல பத்திரமா பாத்துவீங்க, இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொன்ன? அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோன் அடிக்கிற சாதியா மோன் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்? நான் மோன் அடிக்கிற சாதியா மோன் அடிக்க? நான் விவசாயி, என் அப்பா விவசாயி, என் பாட்டன் விவசாயி, என் முப்பாட்டன் விவசாயி. என் விவசாய குடும்பத்தில் என்ன இருக்கும்? வீட்டில் விவசாய தொழில் செய்வதற்கு என்ன வச்சிருப்போம்? கடப்பாரம், மம்புட்டி, கோடாளி, அருவா, இதுதான் வச்சிருப்போம். இதை வச்சுதான் விவசாயமும் நாங்கள் பண்ணணும். எங்களுக்கு வர ஆபத்து இருந்தா இதை வச்சுதான் காரியமும் நாங்கள் பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும்? இதான் சொன்ன. இத நான் பண்ற, கலவரம் பண்ற, கைது பண்ணுவேன், வழக்கு போடுவேன். நான் பார்க்காத சிறைச்சாலை இன்னும் புதுசா இருக்கா? ஒன்னா இருப்போம். வாடா கைய குடுறானா, உன் பொண்ண குடுறானா கேட்டா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்ப என்ன, எங்க பொண்ணுவெல்லாம் தெருவில் கிடக்கா, கொஞ்சம் வருத்தி கொடுக்க. இப்ப இதை செஞ்சா இது வந்து கலவரம் வராதா? இது சாதி வெறியர்கள் சொல்றாரு யாரு? கலைஞர் கருணாநிதி சொல்றாரு, வீரமணி சொல்றாரு, பொது உடைமை கட்சி தலைவர் தா பாண்டியன் சொல்றாரு. நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுக்கு என்ன சாதினே தெரியல. இன்னும் சொல்ல போனா நீங்க 4ஆம் ஜாதி பயணம் சொல்லலாம். நாங்க அப்படி இல்லைல்ல, அப்படி இல்லை. எங்களுக்கு ஆண்டதுக்குண்டான அடையாளங்கள் இருக்குல்ல, எங்களுக்கு வீர வன்னியகுல சத்திரியன் இல்ல. விடிஞ்சா தேர்தல் தான் கூட்டுக்கு வரோம், கொண்டாட்டியா கூப்பிடறோம், புள்ள இங்க வா. எத்தனை ஓட்டு நம்ம ஓட்டுல இருக்கு? வீட்டுல இருக்கு 6 ஓட்டு இருக்குங்க. சரி, அவங்க அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, 2000 ரூபாய் கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு போடு, 3000 ரூபாய் கொடுத்தவனுக்கு 3 ஓட்டு போடுமா? இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்குங்க, இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கா? சரி, நம்ம சாய் சாய் சொல்லிட்டு கிடக்கிறாங்க, இவனுக்கு 1 ஓட்டை போட்டு போ. அப்படிப்பா, இப்படி போட்டதால தான் நம்ம தோத்து போனோம். இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான். நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ண அவன் வீடு குந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? தெக்க போனா மரவனை வெட்டுவோம், மரத்தையும் கட்டுவோம். கவுண்டச்சை வெட்டுவோம், கவுண்டனை வெட்டுவோம், கவுண்டச்சை கட்டுவோம். வன்னியம் கொண்டாட்டி எங்களுக்கு வப்பாட்டி. இந்து பெண்களின் வயிற்றில் ஆதி திராவிடன் கரு வளர வேண்டும். இது என்ன தேசிய கீதமா? கருணாநிதிய, கலைஞர் கருணாநிதிய, இந்த பேச்சு என்ன தேசிய கீதமா? தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துமா இந்த பேச்சு? நாம் பேசுறது வன்முறைன்னு தா பாண்டியன் சொல்றான், வீரமணி சொல்றான், அப்ப இவன் பேசுனது தேசிய கீதமா? சொல்லு. நீ அரசியலுக்காக கூட்டி கொடுக்கலாம், ஆனா அரசியலுக்காக கூட்டி கொடுக்கற சாதி இல்லடா நாங்க.
எங்களுக்கு வரலாறு உண்டு.